ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆரோக்கியமான ஒரு லட்டுங்க. வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் மாலதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான புதிய வீடியோக்கள் தினம் தினம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது வெல்லம் பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அரை கப் வெல்லத்துக்கு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கரையட்டும். இது இப்போ கம்பி பதம்லாம் வர வேண்டாம், சும்மா வந்து நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிருவோம். அதில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிட்டு அதை ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், குழந்தைங்களுக்கு கொடுங்க. டெய்லி ஒன்று கொடுத்தீங்கன்னா கூட நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவல் வறுத்துடலாம். அவல் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு அவல் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அவல் வேணுமோ அந்த அவல் எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக வரணும், அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ காட்டுற பாருங்க. நல்லா அதை எடுத்து உடையும் போது உடையணும். அந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இது பாருங்கள், நல்லா உடையுது. இந்த அளவுக்கு போதும். இது எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கப் வேர்க்கடலை போட்டிருக்கேன். ஒரு கப்பு அவலுக்கு ஒரு கப்பு வேர்க்கடலை. வேர்க்கடலையே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பச்சை வேர்க்கடலை நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். ஏற்கனவே நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தால் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ்ட் பண்ணியாச்சு, அதையும் எடுத்தாச்சு. இப்போ கால் கப்பு அளவுக்கு உடச்ச கடலை. உடச்சிக்கல சும்மா அந்த லைட்டாக அந்த சூடில் லைட்டாக சூடானால் போதும், ரோஸ்ட் ஆகணும்னு கிடையாது. ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துருமோ போதும், இந்த அளவுக்கு போதும். உடச்சக்கலை ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். இப்போ ஒரு கால் கப்பு அளவுக்கு போதும் உடச்சக்கலை. இப்போ நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம். ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம 1 வீக் ஸ்டோர் பண்ணாலும் நமக்கு லட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு செய்யணும். மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வறுபட்டுரும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். இப்போ எல்லாம் நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ தேங்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுருவோம். போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா ட்ரையாக தான் அரைக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது பால் மாதிரி நம்ம பிடிச்சிருவோம். வேறு பேனுக்கு மாற்றிடலாம். இப்போ வேறு பேனுக்கு மாற்றியாச்சு. இதில் 1/4 ஸ்பூன் சுக்கு பவுடர் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். சுக்கு வந்து ஜீரணத்துக்கு, ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக போடுறோம். 1 ஸ்பூன் எள்ளு போட்டுடுறேன். இன்றைக்கி நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம வச்சுருக்க வெல்லத்தை எடுத்துடலாம். ஒரு கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் போல் அந்த பவுடர் போட்டுடலாம். அரைச்சி வச்ச பவுடர் போட்டு ஒரு 3-4 ஸ்பூன் கிட்டே வெல்லம் ஊற்றிட்டு அதை பிசைஞ்சிடலாம். இப்போ நீங்கள் மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது. அதனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றி பிசைஞ்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருவோம். இப்போ வெல்லம் தேவைன்னா நீங்கள் ஊற்றிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன சைஸ் பாலாக நம்ம பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸி மெத்தடு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிருங்க. எனக்கு மொத்தமாக ஊற்றுட்டிங்கன்னா ரொம்ப விலகிருச்சுன்னா உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது. இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. ஹெல்த்தி ஃபுட்டுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக எல்லோரும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.